இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணதுக்கு இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் த்ரீ ஸ்டேஜஸுமே ரொம்ப சேலஞ்சாக இருந்திருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷனில் மெயினாக இந்த ஃபஸ்ட் டைம் அட்ரைஸ், இதை ரியலிஸ்டிக்காக பண்ணதுக்கு எப்படி பண்ண வைக்கலாம், இந்த மூவியோட இன்ட்ரெஸ்ட்டுகளில் சினிமேட்டிக் ஸ்டைலில் எப்படி பண்ண வைக்கலாம், அந்த மாதிரி லொக்கேஷன்ஸு, இதை ஆர்டிஸ்ட் என்னோடய என்னென்னா மெயினாக இதை ரியலிஸ்டிக்காக எப்படி வித்தவுட் டியூப் பண்ண வைக்கலாம், அதுதான் என்னோடய மெயின் கனவு இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுக்கு ஆர்டிஸ்டே கிடைக்கிறதுக்கு, லொக்கேஷன் கிடைக்கிறதுக்கு, அதிலெல்லாம் ரொம்ப சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷனில் ரொம்ப சேலஞ்சஸ், ஆக்சிடென்ட்ஸுகள் எல்லாம் பை கோட் கிரேஸ் எல்லாம் பெட்டராக வந்தது. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இது ஆக்சுவலி இது ஒரு டெக்னிக்கல் சைட் மூவி, இதில் மியூசிக், எடிட்டிங், சினிமேட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஈவன் எஃபெக்ட்ஸு, சவுண்ட் டிசைனிங், எடிட்டிங் ரொம்ப ஃபுட்டேஜ், 13-14 கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்மளோட எடிட்டர் அந்த மாதிரி எல்லா டெக்னிக்கல் சைடும் ரொம்ப சப்போர்ட் கிடைச்சிது. ஈவன் எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியது. இப்போ நான் இப்போ டீட்டெயிலாக எப்படி சொல்லணும் தெரியாது, இதுதான் என்கிட்ட பேசுறது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லாம் ஒர்க்கும் சூப்பராக போயிட்டு இருக்குது, பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. அப்போ நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில், கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஸ்டில் எல்லோரும் சப்போர்ட் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். என்னோடய மேக்ஸிமம் நான் என்ன மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கு. பேலன்ஸ் எல்லாம் உங்களை தான் பார்த்து எப்படி இருக்குது, என்னாச்சு, அதில் ஏதாவது பாசிட்டிவ்ஸ் அதை நெகட்டிவ்ஸ் இருந்தால் சொல்லணும். நான் நெக்ஸ்ட் டைம் எதுக்கும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஓகே, இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே தெரியும் இது ஒரு டெக்னிக்கல் ஓரியன்ட் மூவின்னு தெரியும். அப்போ அதில் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பேஷனேட்டான டெக்னீஷியன்ஸ் ரொம்ப தேவையாக இருக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸும் பேஷனேட் தான், இது கொஞ்சம் கூடி டெக்னிக்கல் சைடு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி டெக்னீஷியனை பார்த்தது. அப்போ மெயினாக வரும்போது இந்த எடிட்டிங் சைடு, அதுக்கு முன்னாடி மியூசிக் சைடெல்லாம் திங்க் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நம்மளோட கேஜிஎஃப் ரவி பசூர் அவரை ரீச் பண்ணியது. அவரே லொக்கேஷனில் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து, ஷூட்டிங் ஸ்டைல் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம், பேசியதுக்கப்புறம் தான் அவர் சைன் அப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸு, அந்த டிசைனிங், அந்த மியூசிக் ஆர்ஆர் எல்லாம் அவர் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி, மேபி 2 இயர்ஸ் ஆகிருக்கும் இப்போ அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். அந்த மாதிரி எடிட்டிங் அரௌண்ட் ஐ திங்க் மோர் தேன் 30 hours ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ 13-14 கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அதில் ஓரோரோ செகண்ட்ஸும் பார்த்து 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 என்ன பெஸ்ட் ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு நினச்சி செக் பண்ணியதுக்கு அப்புறம் தான் அந்த எடிட்டரை நம்மளெல்லாம் உட்காந்து பேசி அதை ஃபைனலைஸ் பண்ணியது. அவரும் ரொம்ப 2 இயர்ஸ் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் ஆயாலும் சரி, அந்த இங்கே டைலாக் ரைட்டர் எல்லாம் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஈவன் ஆர்டிஸ்ட்டு எல்லோருடைய சப்போர்ட்டுக்கு தான் நான் இப்போ இந்த டைமில் இங்கே ஸ்டாண்ட் பண்ணது உங்களுக்கு முன்னில் இந்த டீசர் பார்க்க வச்சுருக்கு. அப்போ அதுதான், ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். மட்டி ரொம்ப பிடிச்ச படம் அது. ஆக்சுவலி ராஜேஷன் முடிச்சுட்டு கேரளாவில் நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டுருது. ஸோ நிறைய என்ன படம் எடுக்கலான்னு டவுட்டில் இருந்துட்டு இருக்கும்போது, ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் டைரக்டர் ரகவல் ஃபோன் பண்ணார். அவர் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது ரொம்ப ஒர்க் பண்ணணும், அவர் பேசும்போதே ரொம்ப தெரிஞ்சுது. செகண்ட் வந்து என்ன கான்செப்ட் கேட்கும்போது இது மட் ரேஸ் அப்படின்னாங்க. நான் இப்போது மட் ரேஸ்னு தெரியல என்னன்றது. சார் கூகுளில் சர்ச் பண்ணும்போது அதுமாரி படமே எடுக்கலை யாருமே, அதை பேஸ் பண்ண ஃபிலிம் யாருமே பண்ணலை. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் அதெல்லாம் ஸ்பார்க் க்ரியேட் ஆச்சு. ஸோ உடனே டக்குன்னு ஸ்பாட்டுக்கு ஷூட்டுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட் டே ஒரு 30 டேஸ் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவர் ஸ்பாட்டுக்கு போகும்போது தெரிஞ்சு சரி கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும், ஏன்னா அப்போலாம் ஸ்பாட்டில் கேரவானில் வச்சு ஃபுட்டேஜ் காட்டினார். பார்த்தோன்னே நம்ம பிடிச்சது, சரி இந்த படம் நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் விளையாடலாம், சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு தான் இருந்தது ஃபிலிம் பார்க்கும்போது. தென் அப்புறம் அதுக்கப்புறம் ஷூட் பண்ண வந்து பேலன்ஸ் 30 டேஸ் ஃபுட்டேஜ் வந்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான், எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த படம் வேறு மாதிரி பண்ணி காட்டலாம் அப்படிங்கும்போது, அவர் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இன்னும் எவ்வளோ டைமாக எடுத்துக்கோங்க, அந்த ஃபிலிம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் அக்டோபர் 2019 நினைக்கிறேன் சைன் பண்ணது. கடமை 21 பிப்ரவரி மாதம் வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து 5 லாங்குவேஜ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 5 லாங்குவேஜ் 5 ஆடியன்ஸ் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுறோம் டேபிளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
ஃபிலிமும் நல்லா சவுண்டிங்காக இம்பேக்டாக இருந்தது. எல்லாம் மேக்ஸிமம் சொன்ன மாதிரி தான், அவர் எதுவுமே டூப் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை, எல்லாம் ஒரிஜினலாக கிட்டத்தட்ட இந்த ரேஸ் நீங்கள் பார்த்து எல்லாமே அவர் ஒருத்தர் ஷூட் பண்ணது தான், எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரே அளவுக்கு வந்து வேலை பார்த்தது. ஸோ படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு நான் டேரக்டராக நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். ஏன்னா வந்து இதுமாதிரி ஒன்று ஃபிலிம் நமக்கு திடீர்னு கிடைக்காது, ஃபஸ்ட் டைம் ஒரு மட்ரேஸ். இப்போ நீங்கள் கூகுளில் போய் நம்ம ஃபஸ்ட் டைம் மட்ரேஸ் யாராவது இது பண்ண போகிறாங்கன்னா இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்க்காம பண்ண முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஃபிலிமில். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட், தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த கார்த்தியானுக்கு தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் இந்த டைரக்டர் மீட் பண்ணுறப்போ இந்த ஸ்டோரியை பற்றி சொன்னாங்க, இந்த ட்ரெய்லர் கட் பண்ணது முடி ரா ஃபுட்டேஜ் போட்டு காமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் கஷ்டப்பட்டு இந்த மட்ரேஸ்க்கு என்னென்ன வேணும் எப்படி இப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 13 கேமராக்கு மேலே வச்சு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. டைலாகாக பெருசாக ஒன்றும் இல்லை இது, அப்படி அவங்க எஃபெக்ட், அவங்க கஷ்டப்பட்டு தான் ரொம்ப இது. செகண்ட் திங், இந்த டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா சாங் லொகேஷ் ராட்சசனுக்கு அப்புறம் ராட்சசனே பயங்கரமாக இருந்தது ட்ரெய்லர். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் உண்மையிலே அந்த ஃபுட்டேஜ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து மிரட்டியிருக்கார். செகண்ட் திங், மியூசிக் டைரக்டர் கேஜிஎஃப். இந்த படத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்குறப்பவே தெரியுது அந்த பிரம்மாண்டம் அதில் இருக்குது, அதுக்கேற்ற விஷுவலும் இருக்குது, அதுக்கான படம் தான் இது. ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கோ அதே பிரமிப்பு படத்துலையும் இருக்குது. மறுபடியும் கார்த்தி நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.